ஆண்டனி சுத்தா மெடிக்கல் டாக்டர் ஜி ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் நேரடி உள்ள பேசிகிட்டு இருக்கேன். ஆண்களுக்கான மலட்டுத்தன்மை எதனால் ஏற்படுது என்பதை நம்ம பார்க்கும்பொழுது, நிறைய ஆடவர்கள் குழந்தை இல்லாமல் திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் 5 வருடம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு என்று சங்கடப்படக்கூடிய நிறைய ஆண்கள், குறிப்பாக ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லை, ஆண்மை இல்லை, பிறப்புத்தன்மை இல்லை, நீண்ட உடல் பண்ண முடியல என்ற குழப்பங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் உண்டு. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விதைகள் ஏற்புடைய பாதிப்புகள், விதை பைகளில் விதைகள் இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது விதைகள் சுருங்கியிருக்கு, விதைகளில் நீர் கட்டியிருக்கு, விதைகளில் வீக்கம் இருக்குது, அம்மோ நோய் போட்டுருந்து டாக்டர், சின்ன வயசில் ஹார்மோன் பாதிப்பு இருந்துச்சு, எல்லாத்தையுமே தீர்வு இருக்குது ஆன்டிசித்தால். அதனால் உயிரணுக்கள் இல்லாத பிரச்சனை சரி, ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, நீண்ட உடல் பண்ண முடியல என்ற பிரச்சனை தான் சரி, ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் இருந்தால் சரி, விதைகள் இப்படி பாதிப்பினால உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டனி சித்தார் தீர்வு உண்டு, கவலைப்படாதீங்க. ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் சென்னை யூடியூப் சேனல் இருந்து சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா கல்யாணம் இருக்கிறோம். 14/15 அக்பராபாத் 2வது இந்த நிகழ்ச்சியை வழங்கிட்டுருக்கிறோம். இதில் இப்போ அந்த 7 மலை அஞ்சலி என்ற ஃபேமிலி வந்து கடந்த 2022 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
தாம்பத்திய உறவு இல்லாம, ஆண்மை இல்லாம, உறுப்பு விரைப்புத்தன்மை இல்லாம, உண்மை இல்லாம மருந்து எடுத்து 2 மாசத்துல கன்சீவ் ஆகி இப்ப அரசாங்க மருத்துவமனையில பாத்தீங்க, அரசாங்க மருத்துவம் பாத்தீங்க, குழந்தையுடைய சாட்சி இது. எந்த ஊர் சொன்ன? சொந்த ஊர் சேலம். சேலம் எந்த இடம்? மனைவி பேர் என்ன? மனைவி பேரு? மனைவிக்கு எந்த ஊரு? ஊர் தெரியுமா? மனைவி மனைவிதான. அக்கா பொண்ணுதான். சத்தம்மா சொல்லு. அக்கா பொண்ணுதான். மருந்து 2 மாசம் எடுத்தல, எடுத்தது குழந்தை உண்டாகி வந்திருக்காங்க. உயிரணுக்கள் இல்லை, ஆண்மை இல்லைன்னா கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லை. யாராவது இருந்தாலும் டாக்டர் ஜே ஜான்சன் பார்த்தா அந்த மாதிரி குழந்தைகள் வரும் என்பது இதற்கு சாட்சி. 7.5 சாட்சி. 2 மாசம் மருந்திலே கன்சீவாகி மேற்கொண்டு பணம் செலவழிக்க முடியாம அரசாங்க மருத்துவமனையிலே குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்காங்க. இவருடைய சாட்சிக்கு நன்றி சொல்றேன். நன்றி. சென்னையில் கூடம்பாக்கம் மட்டும்தான், வெளியூர் முகாம் கிளைகள் எதுவும் கிடையாது. நேரடியாக வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கூட 9:00 to 2:00 வர ஞாயிற்றுக்கிழமை மொத்த நாளில் காலை 7:30 to 2:00 சாயந்தரம் 5:30 to 8:30 ஞாயிற்றுக்கிழமை 9:30 to 2:00 நேரத்தை பயன்படுத்திங்க. முறையாக பரிசோதனை செய்து பார்த்து மருந்து கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. 9841059194 9841069194 நம்பர் 14/15 அக்பராபாத் 2வது கோடம்பாக்கம் சென்னை 24 ராகவேந்திரா கல்யாணம் பின்புறம் கோடம்பாக்கம் ரயில்வே சாரியில் நமக்கு இல்லை இடம் தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்கள். என் நம்பர் 98410 59194 98410 69194. நன்றி, வணக்கம்.